ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் ஐடா சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூ கன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். க்ளூ கன் ரிவ்யூ வந்து போன வீடியோவில் சொல்லிட்டேன், ஓகே. அந்த ரிவ்யூ தான் இது. இந்த க்ளூ கன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். போக போக நம்ம வீடியோ பண்ண பண்ண பெருசு வாங்கிக்கலாம். கூடவே ஸ்டிக்ஸும் வாங்கிக்கிட்டேன். எத்தனை ஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்டிக்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து க்ளூ கன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் கொடுத்துருந்தாங்க. பவுச் பிரிக்கிற மாதிரி பவுச் மாடல் கொடுத்துருந்தாங்க. அப்படி பட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பவுச் மாடல். பின்னாடியே ஒயரும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நல்லா குவாலிட்டின்னு நினைக்கிறேன். மோகேஷ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் இருக்குது. க்ளூ கன் வித் ஃப்ரீ ஸ்டிக்ஸோடு தான் கொடுத்தாங்க. 2 ஸ்டிக் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. உள்ளே அந்த க்ளூ கனுக்குள்ளேயே ஒரு குட்டிக்கோடு ஒரு ஸ்டிக்கு கொடுத்துது. சரி, ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணப்போ உள்ளே வந்து இப்படி தான் இருந்தது. அந்த கொடுத்த கவர் கூட லைட்டாக கட்டாகி தான் இருந்தது. ஸோ நான் அதை ரிமூவ் எடுத்துட்டு நான் அப்புறம் க்ளூ கன் தொட்டேன். செம்ம சாஃப்டாக நல்லா இருந்தது. அந்த ஸ்டாண்டு மாதிரியே ஒன்று அதிலே கொடுத்துருந்தாங்க. அந்த க்ளூ கன் வந்து நிற்க வச்சுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் நிற்க வச்சு காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக நிற்கிது. நம்ம சூடு பண்ணும்போது அப்படியே நிற்க வச்சுக்கலாம். இது வந்து குட்டி க்ளூகன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் ஒயர் இருந்தது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளக்கில் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து இது கம்மை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கம் வெளில வர இடத்துக்கிட்ட வந்து சின்னதாக ஹோல்ஸும் சில்வர் கலரும் கொடுத்துருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, உள்ளே ஒரு குட்டியாக க்ளூ கன்னுடைய ஸ்டிக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அது வந்து உள்ளேயே இருந்தது. நம்ம சூடு பண்ணும்போது இன்னொரு பின்னாடி ஒரு ஸ்டிக்கு போட்டு நம்ம சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த க்ளூ கன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வாங்கின ஸ்டிக்ஸ்லேருந்து நான் இப்போ வந்து ஒரு ஸ்டிக்கை உள்ளே வந்து இன்சைட் பண்ணிக்கிறேன். இன்சைட் பண்ணி நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த ஒயர் இருக்குது இல்லையா, ஸோ நான் அதை வந்து ஃப்ளக் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஒயர் பாக்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், நம்ம பிடிச்ச இடத்துல நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த க்ளூ கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒயிட் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இது இந்த ஒயரை வந்து ஃப்ளக்கில் ஃப்ளக் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ரெட் கலர் ஸ்விட்ச்சு, அதை ஆன் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன் வந்து நல்லா சூடாகும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர் லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து க்ளூ கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சூடாகிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணால் போதும். ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க, வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சின்ன பசங்க பண்ணுறதா இருந்தால் பக்கத்தில் பேரண்ட்ஸ் சேஃப்டியோடு பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளூ கன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்து க்ளூ வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன கார்ட்போர்ட் மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் நல்லா சூடு பண்ண விட்டாச்சு. ஸோ நம்மளோட க்ளூ கன் வந்து இப்போ நல்லா ஒட்டுறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம அடியில் வந்து ஒரு கார்ட்போர்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு வேற ஒரு கார்ட்போர்டு வச்சு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்ச ஒரு குட்டி கார்ட்போர்டு நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டை தான் நம்ம இப்போ இந்த கம் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா கிளியராக வருது. நான் உங்களுக்கு இப்போ ஜூமில் காமிக்கிறேன், பாருங்கள். இந்த க்ளூ கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிப்னஸ்ஸாக ஒட்டுறதுக்கு ஒட்டுச்சு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய ட்ரைபாட் கூட நான் இதில் தான் வந்து ஒட்டினேன். நான் வீடியோட எண்டில் நான் இது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம நல்லா ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த கம்மோட சுவிட்சை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் சுவிட்சை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கூட கம் வந்து அதுலேருந்து லீக் ஆக ஆகிட்டே தான் இருந்தது. சரி, ஓகே, லீக் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாம் இப்போ வந்து அந்த ட்ரைபாடையும் நான் வந்து ஒட்டிட்டேன். சொன்னேன் இல்லையா, வீடியோ எண்டில் காட்டுறேன். ஸோ நல்லா ஸ்டிப்னஸ்ஸாக ட்ரைபாடு வந்து நின்றுச்சு. இந்த க்ளூ கன் வந்து இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சூப்பர் ஐடியா சேனல். பாய்.